ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் வச்சிருக்கிற டெஸ்க்டாப் இல்லாட்டி லேப்டாப்பில் இருக்கிற ஹார்ட் டிஸ்கோட சீரியல் நம்பர் என்னங்கிறத நம்ம வந்து செக் பண்ணலாம். அது வந்து ரெண்டு விதமாக செக் பண்ணலாம். ஒன்று வந்து கமெண்ட் ப்ராம்ப்டில் செக் பண்ணுறது, இன்னொன்று வந்து பவர் ஷெல்லில் செக் பண்ணுறது. இந்த சீரியல் நம்பர் எதுக்கு உங்கள் ஹார்ட் டிஸ்கில் செக் பண்ணுறோம்னா, உங்கள் ஹார்ட் டிஸ்க் வந்து நீங்கள் புதுசாக வாங்கியிருக்கீங்கன்னா அது வாரண்டி செக் பண்ணுறதுக்காக அந்த சீரியல் நம்பரை வந்து யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து எத்தனை வருஷம் வாரண்டி அப்படிங்கிறது பார்க்க, ஒரு வருஷமா இல்லை ரெண்டு வருஷமா இல்லை மூணு வருஷமா இல்லாட்டி அஞ்சு வருஷமா அப்படிங்கிறது, இதை வச்சு நம்ம சீரியல் நம்பரை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கமெண்ட் ப்ராம்ப்டில் செக் பண்ணலாம். இந்த கமெண்ட் வந்து ஃபுல்லாக காப்பி பண்ணும், காப்பி பண்ணிவிட்டு சர்ச்சில் போயிட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணும், கொடுத்துட்டு உங்கள் மவுஸை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடு. இதில் நான் அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் காப்பி பண்ணியிருக்கேன்ல, இங்கே வச்சுட்டு கண்ட்ரோல் வி கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒன்று வந்து 2TB ஹார்ட் டிஸ்க் வெஸ்டர்ன் டிஜிட்டல், அதனுடைய மாடல் நம்பர், அதனுடைய சீரியல் நம்பர். அதை நான் இங்கே ஃபோட்டோ காட்டுறேன் உங்களுக்கு. நான் வச்சுருக்கிறேன் ஹார்ட் டிஸ்க்கு இதுதான். இதில் ஒரு விஷயம் சொல்ல, SN-ங்கிறது சீரியல் நம்பர். உங்கள் ஹார்ட் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா SN மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, அதனுடைய மீனிங் அது சீரியல் நம்பர். சிலது பார்த்தீங்கன்னா SN இருக்கும், சிலது SN இருக்கும். இப்போ நம்ம சீரியல் நம்பர் செக் பண்ணலாம். இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற சீரியல் நம்பர் WCC4M1ZD. அது பாருங்கள் சேம் அது இங்கேயே இருக்கும். அடுத்தது இது வந்து மாடல். இதில் பார்த்தீங்கன்னா SN இருக்குல்ல, அது கீழே பாருங்கள் MDL இருக்கும். அதுதான் வந்து மாடல், அதுதான் ஷார்ட் ஃபார்மில் இருக்குது. அதனுடைய மாடல் வந்து இங்கே இருக்குது பாருங்க. இல்லை நீங்கள் வந்து இதை என்ன எவ்வளோ டிபி ஹார்ட் டிஸ்க்னே உங்களுக்கு தெரியலன்னு டவுட் வந்துச்சுன்னா, இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த மாடல் நம்பர் இருக்குல்ல, மாடல் நம்பரை காப்பி பண்ணி நெட்டில் போட்டிங்கன்னா எவ்வளோ ஜிபிங்கிறது, எவ்வளோ ஜிபி இல்லை டிபியா அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறது வந்து SSD ஹார்ட் டிஸ்க், அதனுடைய மாடல் 128GB. இங்கே பாருங்கள் 128GB இதிலேயே காட்டிடுச்சு, ப்ளஸ் அதனுடைய சீரியல் நம்பர். இது நம்ம வந்து இதில் கமெண்டில் செக் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு பவர் ஷெல்லில் செக் பண்ணலாம். பவர் ஷெல்லுக்கு இதை ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு சர்ச்சில் போயிட்டு பவர் ஷெல்னு டைப் பண்ணுங்கள், விண்டோஸ் பவர் ஷெல்லுங்கிறது. இப்போ கண்ட்ரோல் வி கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துரு. சேம் அதே தான், அதே 2TB ஹார்ட் டிஸ்க், அதனுடைய மாடல், அதனுடைய சீரியல் நம்பர், SSD ஹார்ட் டிஸ்க்கு. இது வந்து நம்ம ரெண்டு வேல வந்து கமாண்ட் மூலிமா செக் பண்ணுறது. அதனால தான் நான் வந்து கமாண்ட்லேயும் காட்டினேன், நெக்ஸ்ட் வந்து பவர் ஷெல்லையும் காட்டினேன். இல்லை இதெல்லாம் வேண்டாம், நான் வந்து சாஃப்ட்வேர் மூலிமா நீங்கள் செக் பண்ணிச்சிங்கன்னா இந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் ப்ரௌசரில் போட்டிங்கன்னா ஒரு 3MB வந்து சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆகும். அது வந்து சீக்ரெட் கம்பெனி தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுதான் ட்ரைவ் டிடெக்ட். இது ஜஸ்ட்டு ரன் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் கமாண்ட் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை, கிளிக் பண்ண உடனே இங்கே காட்டிடும். அதனுடைய மாடல், அதனோடய சீரியல் நம்பர், அதனோடய வெர்ஷன் வரைக்கும் எல்லாமே காட்டும், ரிவிஷன் வரைக்கும் காட்டிடுது. ஓகே, நம்மளுக்கு தேவை வந்து ரெண்டு தான், மாடல் நம்பர் அண்டு சீரியல் நம்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்துட்டு உங்களோட ஹார்ட் டிஸ்கோட சீரியல் நம்பர் வந்து செக் பண்ணுறது. இந்த மெத்தட் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.